அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தென்னரசு சீவக சிந்தாமணி சிந்தாமணியின் உரையாசிரியர் நச்சினார்கிணியர் கம்பர் சிந்தாமணியில் ஓர் அகப்பை முகந்து கொண்டார் என்பது செவிவழி செய்தி சிந்தாமணி தொன்மை என்னும் வனப்பினுள் அடங்கும் ராசம்மா புரத்திற்கு கற்பகச் சோலை என பெயருண்டு விசையை விதய நாட்டு அரசன் மகள் வாரணவாசி அரசன் உலோகபாலன் துறவு நிலையில் அச்சி என்னும் பெயரை அடைந்தான் சிந்தாமணியின் உரையாசிரியர் நச்சினார்கிணியர் கம்பர் சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகந்து கொண்டார் என்பது செவி வழி செய்தி சிந்தாமணி தொன்மை என்னும் வனப்பினுள் அடங்கும் ராசம்மாபுரத்திற்கு கற்பகச் சோலை என்பது பெயர் விசையை விதய நாட்டு அரசன் மகள் வாரணவாசி அரசன் உலோக பாலன் துறவு நிலையில் அச்சினத்தி என்னும் பெயரை அடைந்தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்